கழல்வளை பூரிப்ப யான் கண்டு கைதொடக் கூடுங்களோ குடலன்ன யாழுமன்ன குளிர்சோலையுள் தேனருந்தி மழல வடிவண்டுகளை சபாடும் திருவல்லவாள் சுழலின்மணி சக்கரப் பெருமானது தொல்லருளே என்ன அழ்வாருடைய பாசுரம் கைவளை பூரிப்ப யான் கண்டு கைதொழ கூடுங்களோ பகவான் நோக்கி இந்த கைகள் எப்போது கூப்புமோ அதை கூப்பும் பாக்கியம் கிடைக்குமா கைவளை பூரிப்ப யான் கண்டு கையிலே போட்டு கொண்டிருக்கிற கடலிலே சாத்தி கொண்டிருக்கிற வளையல்களெல்லாம் கூப்பும்படிக்கு அது பூரித்து போகும்படிக்கு கடல்வளை பூரிப்பை ஆங்கண்டு கைதொழக் கூடுங்களோ குழலன்ன யாழுமன்ன குளிர்சோலையுள் தேனருந்தி அழ்வார் இந்த பதிகத்திலே சரணாகதி ஒட்டிக்கிறார் இல்லையா அதனால தான் கூடுங்கள்னு நமஹா என்கிற சப்தத்தின் அர்த்தத்தையே தெரிவிக்கிறார் குழல் யாழ் இவைகள் எப்படி இசைத்தால் இன்பமாக இருக்குமோ அத போலே குளிர்சோலையுள் தேனருந்தி மழல வரிவண்டுகள் இசபாடும் திருவல்லவாழ் இந்த சோலையில் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் நன்கு உண்டு கழித்து தேனீக்களெல்லாம் ரீங்காரமிடுகின்றன அது குழலோசை போலே யாழினோசை போலே அதைவிட இனியதாக இருக்கிறதாம் இப்படி ஆனந்தமா நடுவிலே நின்றிருக்க கூடிய சுழலில் மலி சக்கர பெருமானது தொல்லருளே சுழன்னு கொண்டிருக்கிற சக்கராயுதத்தை தன் வலக்கையிலே பெற்றிருக்கும் எம்பெருமான் வல்லபன் அவனுடைய அனுகிரகத்தே எதிர்பார்த்து நிற்கிறேன் என் கிருபையை வேண்டுகிறார் ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு இந்த திருத்தலத்தே பகவான் காட்டி கொடுத்த கல்யாண குணம் கிருபா கிருபை என்கிற குணத்தையே காட்டினான் மெலிவிலும் சேமங் கொள்விக்கும் கிருபை தென்னகரிலே நித்யம் என்ன அழகி பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹதயத்திலே தெரிவிக்கிறார் மெலுவிலும் கொள்விக்கும் ஆழ்வாரோ பகவானை விட்டு பிரிந்து மெலிந்து போயிருக்கிறார் புறச்சோலையை தாண்டி உள்ள வர்றதுக்கே முடியலை அதாவது திருக்குடந்த ஆறாவது சேவித்துக் சேவித்துக்கொண்டார் அங்கிருந்து மலையாள திவதேசம் திருவல்லவாளுக்கு வந்தார் ஆழ்வார் வரிசியா அஞ்சாம் பத்தில் நாலு இடங்களிலே சரணாகதி அனுட்டிக்கிறார் அஞ்சாம் பத்தில் ஏழாம் திருவாய்மொழி எட்டாம் திருவாய்மொழி ஒன்பதாம் திருவாய்மொழி பத்தாம் திருவாய்மொழி அதில் முதல்ல ஏழாம் திருவாய்மொழியாலே நோத்த நோன்பினேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமினி உண்ணவிட்டொன்னு ஆற்றகிற்கின்னிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சன்னலூடுமலர் சிறீபரமங்க வீற்றிருந்தையந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே என்னும் வானமாமலை தெய்வநாயகப் பெருமானிடத்துல சரணாதி பண்ணினார் அடுத்து எட்டாம் திருவாய்மொழி மொழி வமுதே அடியேனுடலன் நின்பாலன் பாயே நீராய் அலைந்து கரைய உருக்கு நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்னு திருக்குடந்தை கும்பகோணத்திலே சரணாதி உட்டித்தார் அங்கிருந்து ஓடோடி இங்கு வந்தார் கும்பகோணத்து பெருமாளும் சேவை சாதிக்கலே சரணாகதி இன்னும் முடிவடையவில்லை ஆனால் ஆண் தன்மை போயிற்று பெண் தன்மையாகி போய்விட்டது ஊருக்குள்ள வர்றத்துக்கு கூட சக்தி இல்லை ஆனால் புறச்சோலையிலேயே நிற்கிறார் வேத ஒலி முழங்கக்கூடிய இங்க இருக்கிற சத்தமெல்லாம் அழ்வார் காதலப்படுறது ஓய் இதை தாண்டி கிட்டக்க போய் சேவிக்க முடியாதபடி சிரமப்படுகிறேனே என்ன அழ்வார் நினைத்து கொண்டாராம் அருகில இருந்தும் உள்ள போய் சேவிக்க முடியாத துர்லபமான நிலை துர்தசையொல்லி ஆழ்வாருக்கு அதை சொல்லித்தான் இப்போ சரணாகதி அனுட்டிக்கிறார் ஆக சுழலின் மலி சக்கர பெருமானது தொல்லருள் ஆழ்வார் அப்போ மனசை ஏற்பட்டு உடல் தளர்ந்து போய்த்தானே வெளியில சோலையில் இருக்கார் அதைத்தான் மெலிவிலும்னு சொல்லுகிறார் ஆழ்வார் ரொம்ப மெலிந்து போயிருக்கிற தருணத்திலே கூட ஏன்னா இந்த பதிகத்தினுடைய முதல் பாசனம் மானை நல்லீர் வல்வினையேன் மெலிய நான் எவ்வளவோ வினைகளை பண்ணிருக்கேன் ஆனால்தான் வினையாட்டியேன் மெலிய நாம் பண்ணிருக்கிற கர்மங்களாலே மெலிந்து போய்விட்டேன் ஆனாலும் அந்த மெலிவிலும் சேமம் கொள்விக்கும் சேமம்னா க்ஷேமம் க்ஷேமம்னா தாங்குதல் தரித்தல் க்ஷேமம் கொள்விக்கும் ஆழ்வார் மெலிந்தே போனாலும் ஆழ்வீர் கவலை வேண்டாம் உம்மை நான் ரட்சிச்சுடுவேன் உம்ம நான் தரிக்க பண்ணுகிறேன் என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய கிருப்பை அந்த கிருபையைத்தான் இந்த திவ்வதேசத்திலே ஆழ்வார் சேவித்து கொண்டார் அப்போ மெலிவிலும் சேமம் கொள்விக்கும் கிருப்பை நன் நகரம் இந்த திவ்வதேசமான திருவள்ளாவல்லே நித்தியம் நித்தியம்னா என்னைக்குமே அந்த கிருப்பை இருக்கு இப்போ இந்த பாசனை சொன்னேனே சுழலில் மலி சக்கர பெருமானது தொல்லருளே பகவானுடைய அருள் இன்னைக்கு நேட்டிக்கா இருக்கு தொல்லருள் தொன்மையாக பலகாலமாக இருக்கிற சொல்லி பாசுரத்தில் தொல்லருள்னு இருக்கு அதனாலதான் அந்த உரையாசிரியர் பெருமானுடைய கிருபை நித்தியம்னு சாதித்தார் ஆக கிருபையே ஆழ்வார் இந்த திவ்வதேசத்தை பெற்று கொண்டார் உயர்ந்த திவ்வதேசம் திருவல்லவாழ் உரையும் கோனாரை அடியேன் அடிகூடுவது என்னகோலோ அழ்வார் சாதிக்கிறார் நன்னல தோழிமீறுகாள் நல்லவந்தனர் வேள்வி புகை மைன்னலங் கொண்டு உயர்வின்மறைக்கு தன் கன்னலங் கட்டி தன்னை கனிய இன்னமுதன் தன்னை என் நலங்கொள் சுடரை காண்பதுவே இந்த சுடர்போன்று இருக்கக்கூடிய பெருமானை இந்த கண்கள் என்னைக்கு காணப்போகிறதோ இந்த ஊர்ல இருக்கிற வேத விற்பன்னர்கள்லாம் நிறைய பண்ணி தவத்தை பண்ணி அதனால புகை எழுந்து ஊரையே மறைச்சிருக்கான் அந்த மரவான புகைக்கு நடுவில் இந்த பெருமானை எப்போது சேவிக்கப் போகிறேனோ அவர் எப்படி இருக்கிறாராம் கண்ணலங் கட்டி தன்னை கனியை இன்னமுதன் தன்னை போல இருக்கிறார் கண்ணல் அம் கட்டி கண்ணல் கட்டி கட்டி சக்கர கட்டிய போல இருக்கிறார் தேனை நண்பாலை இன்னமுதைன்னு சொல்லுவார்கள் பச்சை பசும் பொன்னைன்னு சொல்லுவார்கள் அப்படி சாப்பிட்றதுக்கு நன்னார்க்கார் அணிஞ்சிக்கிறதுக்கு நன்னா இருக்கார் சேவிக்கிறதுக்கு நன்னார்க்கார் கண்ணலங் கட்டி தன்னை கனியை இந்நமுதன் தன்னை என் கொள் சுடரை என்னு கண்கள் காண்கதுவே கண்கள் என்னைக்கு காணப்போகிறதோங்கிறதே அஞ்சாம் பத்து ஒன்பதாம் திருவாய் பாடினார் இந்த திருவாய்மொழியும் சரணாகதி தான் இங்கிருந்து கிருஷ்ணாவதாரத்துக்கே போயிட்டார் அழுவார் அஞ்சாம்பத்து பத்தாம் திருவாய் மொழி பிறந்தவாரும் வளர்ந்தவாறும் பெரிய கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி எட்டு சென்று போன மாயங்கள்ன்னு கிருஷ்ணாவதாரத்துல சரணாதி பண்ணார் இந்த நாலு சரணாகதியின் முடிவு பலிக்காமல் போக அப்புறம் நூறு பாடல்கள் தாண்டி ஆறாம் பத்து பத்தாம் திருவாய் மொழியில் திருப்பதி சீனிவாச பெருமாளை சேவிக்கப் போய் திருவேங்கடமுடையான இடத்துல சரணாகுதி பண்ணி அகலகிள்ளே நிறையும் என் நலர் மேல் மங்க உரமார்பா உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அங்குதான் சரணாகதி பலித்ததுன்னு சொல்லுவார்கள் நாளே நோற்ற நாளுங்கிற நாலு சரணாகதியில் இது மூணாவது சரணாகதி திருவல்லவாளுடையும் கோனாரே அடியேன் அடி கூடுவது என்று கொள்ளோன்னு ஆழ்வார் பிரார்த்திப்பது சித்திரூபத்தில் பெருமானையும் சேவிச்சிருந்தோம் உற்சவங்கள்லாம் ரொம்ப கோலாகலமா நடக்கக்கூடிய திவ்வதேசம் இவற்றை ஞாபகத்திலே வைத்துக்கொண்டே கொண்டே இது பதினாறாவது அத்தியாயத்தினுடைய சுருக்கம் என்னன்னு பார்ப்போம் முதல் ஸ்லோகத்தையும் பார்ப்போம் எதனால நடந்தது என்னால் ஆளவந்தார் தன்னுடைய கீதார்த்த சங்கிரகத்திலே ஸ்லோகத்தில் அதனுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறார் தேவாசுர விபாக உக்தி பூர்விகா சாஸ்திரவசதா தத்துவ அனுஷ்டான விஜான ஸ்தேம்னே சோடச உச்சியதே ஞான அனுஷ்டான ஞான பகவான்கிற தத்துவத்தைப் பற்றின அறிவு ஏற்பட்டு உறுதிப்படுவதற்காகவும் அவனை அடைவதற்கு வேண்டிய வழிமுறைகள் அதப்பத்தின அறிவு ஏற்பட்டு அதை கடைப்பிடிப்பதற்காகவும் இந்த அறிவுகளெல்லாம் உறுதிப்படுவதற்காக பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவனை அடைவிக்கும் வழிகளை பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த ஞான உறுதிப்படனும் இல்லையோ இதற்காக கண்ணன் என்ன சொல்ல வர்றாரா தேவாசுர விபாக உக்தி பூர்விகா இன்னன்னார் தேவர்கள் இன்னன்னார் அசுரர்கள் விபாக என்கிற பிரிவினையை உக்தி பூர்விக்கையா முன்னையாக சொல்லிக் கொண்டு தேவர்களின்னார் அசுரர்களின்னார் என்கிற பிரிவினையே சொல்லிக் கொண்டு எதுக்கு இதை சொல்றார்னா பகவானை பத்தின ஞானம் ஏற்பட்டு அதுக்கு தகுந்த அனுஷ்டானம் ஏற்பட வேண்டும் என்னால் எதிலிருந்து இது இத்தனையும் கிடைக்கும் வேதத்திலிருந்து தான் இந்த ஞானம் ஏற்படும் அப்ப வேதம் சொன்னபடிக்கு கேட்பவன் பகவானை பத்தி உணர்ந்து கொள்ளுபவன் தேவர்கள் என்னும் வேத சாஸ்திரத்தை தாண்டி நடக்கக்கூடியவன் அதை மதிக்காதவன் அசுரன் என்னும் ஆக வேதத்தின்படி யார் நடக்கிறார்கள் யார் நடக்கவில்லை இப்படிங்கிற பிரிவினை தேவன் அசுரன் நம்ம அசுரன்னா நம்ம கோரப்பல் இப்படி இருக்கும் தலையிற ரெண்டு கொம்பு முளைச்சிருக்கோம் பாசகர் மாதிரி கையில வச்சுருக்கான்லாம் இல்லை இப்போ யார் சாஸ்திரப்படி நடக்கிறானோ அவன் தேவன் யார் சாஸ்திரம் சொன்ன விதியை மீறி நடக்கிறானோ அவன் அசுரன் அதனால் தேவ அசுர விபாக உக்தி பூர்வீகா தேவர்களின்னார் அசுரர்களின்னாங்கிறதை பிரித்துச் சொல்லுவதை முன்னிட்டு கொண்டு மேலும் சாஸ்திரவசியதா ஓரோரு மனிதனும் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டு கட்டுப்பட்டு அது சொன்னபடிக்கே நடக்க வேணும் என்பதை தெரிவிக்கிறான் கண்ணன் இதெல்லாம் என்னத்துக்காக தெரிவிக்கிறார்னா ஓ சாஸ்திரத்தில் சொன்ன ஞானம் ஏற்படணும் புருஷோத்தம ஞானம் ஏற்படணும் அவனை அடைவதற்குண்டான வழிகளை நாம் அனுஷ்டிக்க வேண்டும் இதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார் என்பது கீதார்த்த சங்கிரகத்தில் ஆளவந்தார் நமக்கு சொன்னது மேற்கொண்டு பதினாறாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் பார்ப்போம் பதினாறாவது அத்தியாயத்தில் தேவாசுரர்களை பத்தி பிரித்து சொல்லுவதற்கும் சாஸ்திரம் சொன்னபடித்தான் நடக்க வேண்டும் என்பதற்கும் ஏன் தேவை ஏற்பட்டதுன்னு பார்ப்போம் இப்போ பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு அத்தியாயங்களிலே பத்தியும் சித்த பத்தியும் ஈஸ்வரனை பத்தியும் பகவான் முறையே விளக்கிவிட்டார் அதில் ஒரு ஜீவாத்மா சரீரத்துக்குள் ஏன் அகப்பட்டிருக்கிறார் அந்த சம்சாரத்தை தொலைப்பதற்கு கோடரி வைராக்கியம் அதை கொடுப்பது பகவானுடைய திருவடிகளில் சரணாகதி என்பதையும் தெரிவித்தார் அவ்வெம்பெருமான் அனைவருக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் அவன் திருவடிகளை பற்றுவதத்தான் வேதங்கள் எல்லாம் சொல்லுகின்றன வேதத்தாலே முழுமையுமாக சொல்லப்பட்டவன் கண்ணபெருமான் என்பதையும் பதினைந்தாவது அத்தியாயத்தில் சொல்லிட்டார் இனி இதற்கு மேல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அந்த வேதத்தின் வழி நடப்பவன் யார் வேதத்தின் வழி நடக்காதவன் யார் பகவானை பற்றி அடைவதற்கு வேதங்கள் என்ன வழி சொல்லுகின்றன அதுல சொல்லியிருக்கிறபடி நடக்கிறவர்கள்லாம் தேவர்கள் அதில் சொன்னபடி நடக்காமல் அவமதிப்பவனெல்லாம் அசுரம் என்பதைத்தான் மேற்கொண்டு இப்போ கண்ணன் தெரிவிக்கப் போகிறார் இதனோட தொடர்புடைய நிறையா விஷயங்கள் மேலும் பதினாறாவது அத்தியாயத்தில் வரும் ஆக தேவாசுர விபாக அத்தியாயம் பதினாறாவது அத்தியாயம் நாம் ஒத்தொத்தரும் தேவர்களாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும் அசுரர்களாக அல்ல இப்போ முதல் ஸ்லோகத்திலிருந்தே கண்ணன் தொடங்கி தேவர்களுக்குண்டான அடையாளங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் பதினாறாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் அபயம் சத்வசம்சுத்திஹி ஞானயோக வியவஸ்திதிகி தானம் தமச யக்ஞ்ச சுவாத்தியாய தப ஆர்ஜவம் இன்னும் தொடரப்போகுது மூன்று ஸ்லோகங்களில் தொடரும் இருந்தாலும் இப்போ முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தெரிவிக்கிறேன் அபயம் பயமற்றிருக்கை சத்வசம்சுத்திகி மனசு சுத்தமாக இருக்கை சத்வகுணம் ஓங்கி ரஜஸ் தமஸுக்கள் தாழ்ந்திருக்கை ஞான யோக வியவஸ்திதிகி ஆத்மாவப்பத்தின சிந்தனம் அதாவது கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் இதை எதை செய்வதற்கும் ஆத்மாவப்பத்தின சிந்தனம் முக்கியம் அதைத்தான் மூன்றாவது தெரிவித்தார் ஞானயோக வியவஸ்தி தானம் சரியான வழியிலே ஈட்டப்பட்ட பொருளை நல்ல பாத்திரத்தில் வேண்டியவனுக்கு இடுதல் கொடுத்தல் தானம் தமச வெளியின்றியங்களை அடக்குதல் மனதாகிற உள்ளிந்திரியத்தை அடக்குதல் தமம்னா அடக்கிறதுன்னு அர்த்தம் ஆக வெளிப்புலன்களையும் உட்புலனான மனத்தையும் அடக்குதல் யஜ்ஞ்ச பஞ்ச மகா செய்தல் யஜ்யங்கிறது பகவத் ஆராதன ரூபமாக பஞ்ச மகா யஜ்யங்களை செய்தல் பகவானுக்கு பூஜை மனுஷ யஜ்யம் பூத பித்ருஜம் பூதயஜம் யஜ்யம் முதலான யஜ்யங்களை செய்தல் சுவாத்தியாய வேதத்திலே ஊற்றத்தோடே எப்போதும் சொல்லுதல் தபா சாந்திராயணம் கிருச்சிரம் ஏகாதசி விரதம் முதலான விரதங்கள் சாஸ்திர சம்மதித்திருக்கிற விரதங்களை செய்தல் ஆர்ஜவம் மனத்தாலும் மொழியாலும் மெய்யாலும் நேர்மையோடே இருத்தல் இவைகள் தேவர்களுக்குண்டான அடையாளங்கள் என்று கண்ணன் தெரிவிக்கிறார் இன்னும் விளக்கமா பார்ப்போம் பயம்னால் துன்பம் ஏற்பட போகிறதோ என்கிற எதிர்பார்ப்பு இடத்துல இருக்கிறத சொல்லியோ இப்ப நாளைக்கு ஒரு துன்பம் நிகழப்போகிறது அதை நான் எதிர்பார்த்துண்டே ஒரு மனோபாவம் இன்னைக்கு இருக்கே அதுக்கு தான் பயம்னு பேர் தேவர்களுக்கு நாளைய துன்பத்தை பத்தின இன்னைய கவலை இல்லை அதனால அபயம் பயமற்றவர்களாய் சுத்தி தேவர்களாச்சே அதனால சத்தகுணம் உலர்ந்தேதான் இருக்கும் தேவர்கள்லாம் மூணாவது லோகத்து தேவர் மட்டும் நினைச்சு கூடாது நமக்கே வர வேண்டிய குணத்தைத்தான் சொல்லிட்டு இருக்கார் சத்வ சம்சுத்தி ஞான யோக விவஸ்திதிகி உடலை பத்தியே நினைத்து கொண்டிருக்கிறான் அசுரன் ஆத்மாவை பத்தி நினைக்கிறான் தேவன் ஆத்ம சிந்தனம் வளர வளரத்தான் கர்ம ஞான பக்தி யோகங்களிலே ஈடுபடுவதற்கே முடியும் அடுத்து தானம் உயரிய வழியிலே சம்பாதிக்க வேண்டும் அதை கொடுக்க வேண்டும் தவறான வழியில் சம்பாதித்ததை தானம் கொடுக்கக்கூடாது தானம் பலிக்காது தானம் வாங்குபவனை அவமரியாதைப்படுத்தி கொடுக்கக்கூடாது தானம் பலிக்காது தூக்கி போடக்கூடாது தானம் பலிக்காது எனக்கு வேண்டியதை விட்டு கொடுக்க வேண்டும் எனக்கு வேண்டாததை தானமாக கொடுக்கக்கூடாது அடுத்து தமச வெளிப்புலன்களையும் உட்புலன்களையும் அடக்குதல் யஜ்ஞ்ச பஞ்சமகா யஜம் விருந்தோம்பல் செய்தல் பூனை முதலானவளுக்காக அன்னம் படைத்தல் அடுத்து சுவாத்தியாய வேதத்தை முழுவதுமாக நம்பி அது சொன்ன வழியில் நடத்தல் அத்தியனம் பண்ணுதல் பாராயணம் செய்தல் தபா ஏகாதசி விரதம் போன்ற சாஸ்திரம் எதை சம்மதிச்சிருக்கோ அதுல மட்டும் உடலை வருத்திக்கணும் என்னென்னமோ க நமக்கு பிடிக்காத வழியிலலாம் உடம்ப வருத்திக்கிறது கூடாது அது தவறான செயல் தபஹா ஆர்ஜவம் யாரையும் ஏமாற்றக்கூடாது மனத்தாலையும் கூடாது மொழியாலையும் கூடாது மெய்யாலையும் கூடாது இது மூன்றும் ஒருபடிப்பட இருத்தல் நேர்மையோடே இருத்தல் இவையெல்லாம் தேவர்களுக்குரிய சில அடையாளங்கள் அர்ஜுனா அந்த தேவனாக நீ இருக்க வேணும் என்று கண்ணன் நமக்கு சொல்வது பதினாறாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் தேவதேவனான ஸ்ரீவல்லபனான எம்பெருமான் திருவடிகளை சரணமாக பற்றி கொண்டு திருவல்லவாடிலிருந்து விடை பெற்று கொண்டு அடுத்த திவ்வதேசத்தை நோக்கி செல்வோம்